ஜெர்மனியில் வாகன பதிவு தொடர்பில் வெளியான தகவல். ஜெர்மன் நாட்டில் 15 மில்லியன் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த ஆண்டு பதிவு செய்யப்பட்ட புதிய வாகனங்களில் மின்சாரத்தில் ஓடுகிற வாகனத்தின் தொகை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது மற்றைய பெட்ரோல் மற்றும் டீசலில் ஓடுகின்ற வாகனத்தை விட மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்கள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஜெர்மன் நாடானது 2030 இடையில் 15 மில்லியன் மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்தை பதிவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் ஜெர்மன் அப்ராக் பிரீமியம் என்று சொல்லப்படுகின்ற பழைய வாகனங்களை கொடுத்து புதிய மின்சார வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கமானது நிதியுதவி செய்ய வேண்டும் என்று ஒரு சிலர் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த கருத்துக்கு எதிராக ஜெர்மனியின் வர்த்தக அமைச்சர் தமது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது அப்ராக் பிரீமியம் என்று சொல்லப்படுகின்ற பழைய வாகனங்களை கொடுப்பதன் மூலம் புதிய வாகனங்களை வாங்குகின்ற திட்டத்திற்கு தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.